ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஆதார் பிளாஸ்டிக் கார்டு அப்ளை பண்ணி எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துலேயே பெல் சும்பல் இருக்கும் அதையும் ஒரு க்ளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்கு போகலாம் ப்ரௌசரில் பிவிசி ஆதார் கார்டு அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணதும் பிவிசி ஆதார் கார்டு யூஐடிஐ அப்படின்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் டேரெக்டாக ஆர்டர் ஆதார் கார்டு அப்படிங்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த கேப்ச்சாக இருக்கும் அதை பார்த்து டைப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் என்னென்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டில் கொடுத்த மொபைல் நம்பர் இல்லை அப்படிங்கிறவங்க மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க அதை டிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ என்ன மொபைல் நம்பர் கையில் வச்சிருக்கீங்களோ அதை என்ட்ரு பண்ண சொல்லும் அதுக்கு ஓடிபி வரும் நம்பர் வந்து ஆதாரில் கொடுத்த மொபைல் நம்பர் இருக்குது அப்படிங்கிறவங்க டைரெக்டாக வந்து சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணினதான் ஓடிபி சென்ட் டூ ஏ ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அப்படின்னு வரும் அது வந்து இப்போ வந்து நம்ம மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி வந்து அந்த கீழே உள்ள கடத்தில் வந்து டைப் பண்ணோம் அதாவது என்டர் ஓடிபி அப்படின்னு பாருங்கள் இந்த கடத்தில் வந்து டைப் பண்ணோம் டைப் பண்ணி முடிச்சுட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து டிக் பண்ணிங்க கிளிக் பண்ணி முடிச்சதும் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க இப்போ வந்து உங்களுடைய ஃபோட்டோ நேமு டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளேவில் வந்துடும் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக் பேமெண்ட் அப்படின்னு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் இது வந்து இந்த பிவிசி கார்டுக்கு வந்து நம்ம வந்து ஐம்பது ரூபா வந்து ஆன்லைனில் வந்து பே பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து இந்த பிவிசி கார்டு வந்து அனுப்பி வைப்பாங்க இப்போ இந்த மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணணுதான் இது மாதிரி வந்து இந்த பேமெண்ட் பேஜுக்கு போகும் இதில் வந்து கார்டு அப்படின்ட்டு பாருங்கள் அதில் வந்து கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள் இல்லை நெட் பேங்கிங் வச்சுருக்கவங்க நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கார்டு தான் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணணுதான் இதில் வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு எதாக இருந்தாலும் அதனுடைய நம்பர் கார்டு நம்பர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு சிவிவி நம்பர் நேம் ஆன் கார்டு இதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு ப்ரொசீஜர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா பேங்கில் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி சப்மிட் பண்ணீங்க அப்படின்னாக்க அது சப்மிட் ஆகி இது மாதிரி வரும் பேமெண்ட் ரிசிப்ட் பாரு ஆர்டர் ஆதார் கார்டு அப்படின்னு வரும் டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு காமிக்க இப்போ நம்ம என்னென்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேட்டு எஸ்ஆர்எ நம்பர் ரிசிப்ட் நம்பர் எல்லாமே இருக்கும் நமக்கு முக்கியமானது வந்து எஸ்ஆர்எ நம்பர் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து டவுன்லோடு பேமெண்ட் ரிசிப்ட் அப்படின்ட்டு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி பேமெண்ட் ரிசிப்ட் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் எதுக்காக அப்படின்னா அந்த எஸ்ஆர்எல் நம்பர் வந்து நம்ம ஃபியூச்சரில் வந்து இதனுடைய ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னாக்க அதுக்கு தேவைப்படும் அதுக்காக தான் நம்ம வந்து இதை பிரிண்ட் எடுத்து வச்சுட்டாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா அதை எழுதி வச்சுக்கிங்க மறக்காமல் இப்போ வந்து டவுன்லோட் பேமெண்ட் ரிசிப்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது மாதிரி வரும் ஆதார் கார்டு பேமெண்ட் ரிசிப்ட் அப்படின்னு வரும் இதில் வந்து நம்மளுடைய ட்ரான்ஸாக்ஷன் ஐடி எவ்வளோ பே பண்ணோம் அதாவது பெய்டு அமௌண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த அமௌண்ட் எல்லாமே காமிக்கும் இதிலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதுக்கப்புறம் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு கார்டு எப்போ நம்ம கைக்கு வரோம் அப்படின்னாக்கா இதிலே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது கார்டு வில் பி ரீப்ரிண்டட் வித்தின் ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் பை யூஏடிஐ அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து பிரிண்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிறாங்க பிரிண்ட் பண்ணி அனுப்பி வைப்பாங்க அனுப்பி வச்சாங்கன்னா நமக்கு எப்படியே வந்து ஒரு டென் இல்லை டுவெல் டேஸ்க்குள்ளே வந்து நம்ம கைக்கு வந்துடும் இது வந்து ரொம்ப ஈஸியான நம்ம தடை தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம வீட்டுக்கே வந்து வந்துடும் இப்போ வந்து இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அந்த எஸ்ஆர்எல் நம்பர் வச்சு அப்படின்னாக்கா இதில் ஹோம் பேஜில் போய்ட்டு மை ஆதார் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா செக் ஆதார் பிவிசி கார்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு பாருங்கள் அதை கிளிக் பண்ணி இந்த எஸ்ஆர்ஆர் நம்பர் வந்து என்டர் பண்ணி என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணுனாக்கா என்ன ஸ்டேட்டஸ்னு இருக்கும் ப்ரிண்ட் ஆகிடுச்சா இல்லை வந்து ஸ்வீட் வஸ்ட்டில் அனுப்பிட்டாங்களா என்னங்கிற ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு வரும் இதிலே வந்து நம்ம வந்து பிவிச்சு கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது இதே வந்து இந்த ஹோம் பேஜில் போயிட்டோட நம்ம வந்து ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டுங்கிறத கிளிக் பண்ணி நம்ம அப்ளை பண்ணலாம் எல்லாமே ஒரே மெத்தேடு தான் இந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணி ஆதார் பிளாஸ்டிக் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கு வந்து வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்